ஹலோ சீனி நம்ம பார்க்க போற இனிமே மேஷல் மேஜிக் அண்ட் மெசில் சீசன் டூ எபிசோடு ஒன்னு தான் அப்படி சீசன் ஒன் பாக்கலாம் ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மார்கமீல லைக் பண்றேங்க நீங்க நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போடலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய பேரும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி டிவைன் மிஷினரி இவங்க தான் இந்த உலகத்துலயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க நியூ டிவைன் மிஷினரி இவங்களுக்கும் நிறையவே ஆஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி புரியோ அகாடமில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு இது வந்து இந்த உலகத்துல இருக்க லீகல் ஆன சுப்ரீம் இன்ஸ்டியூஷன் இவங்க தான் இங்க இருக்க எல்லா டாஸ்க்கையும் ஹேண்டில் பண்றது அதுவும் இல்லாம இவங்க தான் இந்த சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க போன சீசன்ல பாத்திருப்போம் இந்த மாதிரி மேட்ச் அலூபிஸ்ல இருக்க எல்லா ஆளுங்களையும் நம்ம மேட்ச் வந்து தோக்கடிச்சிருப்பான் இதனால நம்ம மேட்சும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த டிவைன் மிஷினரிய அடையிறதுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரூம் வரும் பரவ ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் உள்ள நம்ம மேட்ச தான் காட்டுறாங்க அவனும் நம்ம பின்னுக்கல்ல சொல்ல இருக்கான் இந்த மாதிரி நம்ம அந்த மேட்ச முடிச்சொல்ல அதனால எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு சரி நம்ம வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ல இப்போ வந்து அதுக்கான வெற்றியை நம்ம செலிபிரேட் செலிப்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம பின்னுக்கும் ஞாபகம் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பையன் தான் அவன் வந்து நம்ம ஆளுங்களே மிரட்ட ஆரம்பிச்சான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு போயிச்சு இந்த மேஜிக்கு மேஜிக் யூஸ் பண்ண வராது நான் வந்து கண்டிப்பா எல்லாரு கையிலயும் சொல்ல போறேன் இருந்தாலும் அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி நீ அப்படிலாம் பண்ண கூடாது அப்படி இப்படின்னு இதெல்லாம் இவனும் யோசனை இருக்கான் அப்பதான் அங்க ஒரு ஸ்டூடெண்டா வந்து சொல்றான் ஏய் மேஜ் நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உனக்கு எந்த விதமான மேஜிக் ஸ்கெல்லும் இல்லையாமே உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதாமே இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷ் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண வரோம் மேஜிக் யூஸ் பண்ண வரோம் இப்படின்னு ரோபோட் மாதிரி அதே ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் அவன் வந்து சொல்றான் டெய் நீ வந்து இப்படி சொன்னவண்டி நான் நம்பிடுவேனா என்ன எனக்கு தெரியும்டா உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் கேட்டுக்க நம்ம பின்னுக்கு அவங்க வெறுப்பா இருக்கா இதனாலே அவனும் தர தர தரன்னு நம்ம மேட்ச இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அந்த பர்சனும் சொல்றான் டேய் நீ வந்து இவன் கூட கூட்டு கலவானியா இருக்க அப்படின்னா உனக்கும் தெரியும் நம்ம மேட்சால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு இவன் கூட நீ சேர்ந்துருக்கனா உன்னையும் டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்றாங்க இந்த அகாடமியை விட்டு அது நல்ல மரியாதையா சொல்றேன் இந்த மாதிரி அவனுக்கு உண்மையாலே மேஜிக் யூஸ் பண்ண வராது தானே இதை கேட்டு நம்ம பின்னுக்கு அவங்க கோபமா இதனாலே அவனுக்கு கத்த ஆரம்பிக்கிறான் ஆமா நீ யாரா அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல அங்க இருக்கு யாரோ ஒருத்தங்க கிராவிடேஷனல் மாதிரி யூஸ் பண்ண இதனால அவனு தரையில விழுந்துடுறான் இதெல்லாம் யாரு பண்ணான்னு இப்பதான் காட்டுறாங்க பார்த்தா நம்ம லேஷ் தான் இதை பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் கேக்குறான் டெய் லேஷ் என்ன எதுக்கு நான் இப்படி பண்ண நீ வந்து எனக்கு தடைய அந்த அதுவும் இல்லாம உன்ன எனக்கு பிடிக்கல தான் நான் இப்படி பண்ணேன் பின்னாடியே நம்ம லெமனோ டாட்டோ வந்து இருக்காங்க ஆனா டாட்டோட நிலமை தான் அங்க ரொம்பவே கொடூரமா இருக்கு தான் நம்ம லெமன் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம டாட்டோட நிலைமை என்ன ஆச்சு தெரியல அவன் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அதாவது அவனுக்கு ஆறு லிப்ஸ் வந்து உடஞ்சிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்கல்லுலயும் நிறைய ஃபேக்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் அவங்களும் அங்க அவங்களோட விட்ரியை அங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து அவங்கள தோக்கடிச்சதுனால நம்ம கையில லேம்டமோட காயின் எல்லாமே வந்துச்சு அதனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் வெயிட் பண்ணா நம்மளும் டிவைன் விஷ் நிறைய ஈஸியாவே அடையலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம பின்னி அங்க முன்னாடி பார்க்கறான் பார்த்தா நம்ம ஏபிலும் நம்ம லேஷும் இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னு இவனே பயந்து போயிடலாம் ஏன்னா அவங்களும் ஒரு பயங்கரமான வைப்ல இருக்காங்க இதை பார்த்தா நம்ம பின்னும் கேக்குறேன் ஆமா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இவங்க என்ன பார்ட்டியை செலிப்ரேட் வா இங்க வந்திருக்காங்க ஆமா ஆமா சொல்ல போனா நாங்க வந்து உங்க கூட பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணதா வந்திருக்கும் எங்களோட நோக்கம் பார்ட்டி செலிப்ரேட் பண்றது இல்ல உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும் அப்படி உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சொல்லுங்க என் கையில கார்டு இருக்கு நம்ம வந்து கார்ட் கேம் விளாடலாம் இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம ஏபில உங்க தெரடா சொல்றோம் யாருக்கு தைரியம் இருக்கு இந்த மாதிரி நம்ம லேஷை தோக்கடிக்கிறதுக்கு அப்படி தோக்கடிச்சிங்கன்னா நான் வந்து உங்களை அங்கேயே கொண்டுருவேன் என்னையா இது இதை போய் பார்ட்டின்னு சொல்றீங்க ஏதோ இது ஜாலியா இருக்குன்னு பார்த்தா இப்படி கொடுமையா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம லேமனும் நம்ம ஆபிஸ் கையில போய் சொல்றா இந்த மாதிரி நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது எல்லாருமே பயந்து போயிடுவாங்க ஆனா இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது இந்த மாதிரி நம்ம ஏபிளுக்கு அவ்வளோ திறமலாம் இல்லை பொண்ணுங்க கையில் பேசுறதுக்கு இதனாலே நம்ம லெமன் கையில் நம்ம லேஷம் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அவனுக்கு பொண்ணுங்க கையில் அவ்வளோலாம் பேச தெரியாது ஆனால் அவன் திரும்பவும் லெமன் கையில் பேச ஆரம்பிக்கிறனால அவனுக்கு நோஸ் ப்ளீடிங் ஆரம்பிச்சுது இந்த சைடு இன்னொரு ஒரு காட்டுறாங்க பார்த்தா லேம்டமோட ஒன்னொரு ஒரு மெம்பரும் அங்கே பார்த்து சாப்பிட்னிருக்கு இதுக்கப்புறம் நம்ம லெமனும் நம்ம மேஷுக்கு அவளோட கையாலி அந்த க்ரீம் பஃபை ஊட்டி விட பார்க்குறா இதெல்லாம் பார்த்தனருக்கு நம்ம மேஷ் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கே சாப்பிட தெரியும் நீ வந்து ஊட்டி விடாத இது கேட்டால் அவளோ கொஞ்சம் சோகமாயிடுறா ஆனால் தப்பி தவறி அந்த க்ரீம் பஃபை அவ்வளோ கீழே போட்டுறா ஆனால் இதை பார்த்த நம்ம மேஷ் அது வந்து கீழே உள்ள கூடாது இப்படின்னு அவனோட வாயில இருக்க காத்தால அவனும் இழுக்க ஆரம்பிக்கிறான் இது நல்ல ஸ்ட்ரெயிட்டா அவன் வாய்க்கே வந்துது இதை பார்த்த நம்ம லெமனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இன்னது இது இதுவும் நல்ல விதமா தான் இருக்குப்பா இப்படி நான் மேஷ கோத்தா என் கையால ஊட்டி விட்ட மாதிரி தான் ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம பின்னோ நம்ம லேஷ பார்த்து கேட்கிறான் ஆமா நீ வந்து எங்க போன எவ்வளவு நேரமா உன்னை பாட்டியில நான் பார்க்கவே இல்ல அதுவா நான் வந்து அந்த சண்டையில நான் வந்து வேற ஒருத்தங்க இல்ல நான் வந்து சண்டை போட்டு நின்றேன் அவனை அவன் டெத்ரோ ஈன் மெச்சன்னு சொல்லிருந்தான் இதை கேட்ட நம்ம பின்னோ அங்க பயந்து போயிடறான் என்னது பேஸ்மெண்ட்ல டெத்ரோ ஈன் மெச்சலா இருக்காங்களா இந்த சைடு நம்ம ஆபிலும் எபிசும் அவங்களுக்குள்ள ஒரு கேம் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம பின்னு சொல்றேன் இந்த பாட்டியோட சுச்சுவேஷன் எதுக்கு எவ்வளவு கேவட்டிக்கா இருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க பார்த்தா நம்ம மேஷும் எபிசும் உட்காந்து இருக்காங்க என்ன இந்த பாட்டியில இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ஆனா நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் இதுக்கு இதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி இன்னோசன் ஜீரோல இருக்க மெம்பர் வந்து இதுக்கு மேல உன்னதான் டார்கெட் பண்ணலான்னு இருக்காங்க இன்னோசன் ஜீரோல இருக்க மெம்பர் எல்லாருமே இது வரைக்கும் தப்பு தப்பான வேலையை தான் பண்ணிருக்காங்க அவங்களோட வேலையை என்னன்னா இந்த மாதிரி இந்த அகாடமியில யாரெல்லாம் ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்றாங்களோ அவங்களெல்லாம் அவங்க பூச்சி போட்டுப்பாங்க பண்ணிருக்காங்க இதுக்கு நம்ம லார்ட் ஏபிஸ் ஹெல்ப் பண்ணிருக்காரு இப்படி புது புது ஆளுங்க ஜாயின் பண்றாங்களே இவங்களுக்கு அவங்க பவர் தருவாங்க இதுக்கப்புறம் நம்ம பின்னதா காட்டுறாங்க அவனும் நம்ம ஏபிள் குள்ள அங்க போயின் இருக்கான் இப்படி இவங்களும் போயின் இருக்க நம்ம ஏபிள் அவங்க சொல்றான் இந்த மாதிரி நன்றி எனக்கு உதவி பண்ணதுக்கு ஆனா இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம பின்னும் அவனோட மனசுல யோசிக்கிறான் இந்த மாதிரி இவ கூட நான் எதுக்கு மாட்டிக்கினேன் நான் வந்து சொல்ல போனா இந்த ரூம் விட்டு எதுக்கு வெளில வந்தா இந்த போர்டு கேம் வந்து எத்துட்டு போலான் தான் நான் வந்தேன் ஆனா இவன் கையில போய் நான் மாட்டிக்கினேன் இந்த சைடு நம்ம ஆபிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நம்ம ஏபிளுக்கு எப்படி தெரியுமா அந்த மூணாவது கோடு வந்து கிடைச்சது அது வந்து ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியலா தான் இவனுக்கு கிடைச்சது இந்த இன ஜீரோல இருக்க மெம்பர்ஸ் தான் அந்த ஆர்டிபிஷியலா அந்த கோடு வந்து தந்தாங்களே நம்ம ஆபிளுக்கு ஆனா உண்மையிலேயே மூணு கோடு இருக்கவங்க வந்து இன்னமும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க லாடேபிள் வந்து எதுக்கு தெரியுமா அவரோட பவரை பாரோ பண்ணாரு ஏன்னா அவருக்கு காயினை வந்து சம்பாதிக்கணும் அதுக்காக தான் ஒரு பவரை பாரோ பண்ணாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கனெக்ஷனும் கூட தான் அதனால அவங்க பனிஷ்மெண்ட் தரதுக்கு கண்டிப்பா இங்க வருவாங்க எங்களோட ஆசை என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு அமைதியான உலகத்தை தான் நாங்க உண்டாக்கணும் அதாவது அந்த உலகத்துல எல்லாருமே கைண்டான ஆளுங்களா இருக்கணும் அதாவது நம்ம லாடேபிளோட அம்மா மாதிரி ஆனா நன்றி இந்த மாதிரி

ஆபிச பார்த்தோன்னே பை பிள்ளைக்கு அங்க அல்ல இதனால அவனும் தேச்சுன்னு ஓடுறான் இதுக்கப்புறம் உள்ள நம்ம வந்துட்டு நம்ம ஆபிள் கையில கேக்குறா இந்த மாதிரி நீங்க என்ன பேசினிருந்தீங்க ஆனா நம்ம ஆபிளுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிட்டா இதனால அவனும் அங்க சரி ஆயிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கான் அப்பதான் திடீர்னு மேல ஒரு ஆந்தை வந்து அங்க இருக்க ஒரு லெட்டர் தூக்கி போட்டு போகுது நம்ம மேசே கிட்ட நம்ம மேஷா அதை பாக்குறான் பார்த்தா அது ஸ்டெயிட் புரிய அகாடமில இருந்தா வந்திருக்கு அதை பார்த்தோன்னே இவங்களே சாக்காயிராங்க ஏன்னா அதுல டைரக்டா நம்ம மேச கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க வரணும்னு இதுக்கப்புறம் அவனும் அங்க பாக்கலான்னு போயிடுறான் அங்க இருக்க ஒருத்தரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ரூமர் எல்லாமே பரவ ஆரம்பிச்சது இந்த மாதிரி உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு அது உண்மைனா அப்ப வந்து இந்த உலகத்துல நீ வந்து இருக்க கூடாது ஏன்னா இந்த உலகத்துல மேஜிக் யூஸ் பண்ற வேண்டிதான் நிம்மதியா வாழ முடியும் ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது இந்த உலகத்துல ஒரு கேடு அதாவது ஒரு புழுக்கு சமம் தான் நீ அதனாலதான் சொல்ற அந்த புழு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அதாவது நீ வந்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அதனால உன்ன கொல்றதே நல்லது இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நாம மெசேஜ் சொல்றான் இந்த மாதிரி எல்லாத்திலயும் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல இது கேட்ட ஆகணும் ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இதை சொல்லுவேன் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க பக்கத்துல இருக்க ஒரு பர்சன் சொல்றான் இந்த மாதிரி இந்த உலகத்துல வேலிடிட்டி கான்பிடென்ட் இதெல்லாம் இந்த உலகத்துல சும்மா தான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல நீ வந்து இருக்கணும்னா சக்சஸ் இருந்தா தான் உன் இருக்க முடியும் சக்சஸ் என்னன்னா நீ வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீ நம்பணும் ஆனா உங்க நிறைய பொட்டன்சியல் இருக்கு அதாவது நீ ஒரு மேனா இருக்கிறதுக்கு இப்பதான் இந்த பர்சனை பத்தியே சொல்றாங்க இவன் ஒரு டிவைன் மிஷினரி இவனோட பேரு ரியோஹோ கிராண்ட்ஸ் பக்கத்துல இருக்க ஒன்னு கேக்குறான் ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க டீடைல்ஸ் எல்லாம் ஒண்ணு மேட்ரு இல்ல நம்ம வந்து ரூல்ஸ் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணும் ஏன்னா ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண பண்ணனா இதுக்கு மேல ரூல்ஸ் மதிக்க மாட்டாங்க யாருமே அதனால மெஜாரிட்டியா எல்லாருமே தான் நம்ம நம்பணும் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட காடு அங்க கீழே போட அது பார்த்த கேண்டல்ல போய் எரிய ஆரம்பிக்குது இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் எரிய வச்சேன் பத்தி இந்த கேண்டல இதே மாதிரி நீ அறியவை நீ வந்து ப்ரூவ் பண்ணு நீ வந்து ஒரு ரியலான மேனு இதை கேட்டு அவனும் யோசிக்கிறான் இவன் கையில தான் மேஜிக்கே இல்லையா இவன் வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போறான் ஆனா நம்ம மேஷ் அதெல்லாம் கேட்காம அவனோட வாண்ட் எடுத்து அங்க பாக்குறான் இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான் இவன் கையில மேஜிக் இல்ல இவன் வந்து என்ன பண்ண போறான் ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம மேஷ் அந்த மேஜிக்கல் ஸ்டிக்க அப்படி கீழே தரையில தேய்க்க ஆரம்பிக்கிறான் இவன் தேய்க்கிற தேயில அங்க பார்த்தா பிரிக்ஷன் உருவாகி அந்த தரையை ஃபுல்லா ஒட்டு மொத்தமா எரிய ஆரம்பிக்குது இதை பார்த்தா அவனுக்கு அவனாலே நம்ப முடியல இந்த தரை வந்து ஃபுல்லா கல்லால் ஆனது இது வந்து எப்படி பத்தி நெறியுது இப்படி ஒன்னு யோசனை இருக்க அங்க பார்த்தா நெருப்பு வந்து பத்திக்கினே போய் அப்படியே அந்த கேண்டிலையும் ஏத்தி விட்டுது பாத்தீங்களா நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாரையும் தோக்கடிப்பேன் அதாவது மெஜாரிட்டியா இருக்க ஆளுங்க எல்லாரையும் நான் தோக்கடிச்சிருவேன் இதை பார்த்து நம்ம ரூய்ஸ் அவங்க ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்றான் பரவாயில்லப்பா நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க இந்த சைடு நிறைய டிவைன் மிஷினரி ஆளுங்களும் வந்து இருக்காங்க அவங்களும் நம்ம மேஷுக்கு தண்டனை தரணும்னு வந்து இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம மேஷ அங்க சொல்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேனா நான் வந்து இங்க இருந்து போறேன் இப்படி ஒன்னு சொல்றாரு திடீர்னு பார்த்தா அங்க சாண்டால யார ஒருத்தவங்க அட்டாக் பண்றாங்க யார் அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல டிவைன் மிஷினரி ஆளுங்க அவங்க தான் இதனால நம்ம மேஷ அதை தத்துட்டு கேக்குறான் ஆமா என்னது இது ஏய் என்ன எல்லாமே ரீசல் ஆன மாதிரி நீ பண்ணிருக்க இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு பர்சன சொல்றான் நீங்க எல்லாம் டிவைன் மிஷினரி தானே நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அங்க இருக்க ஒரு பர்சன சொல்றான் ஆமா இது வந்து ஒரே ட்ராகா இருக்கு மிஸ்டர் வால்பக் தான் எங்களை இங்க அமிச்சாரு இப்பதான் நம்மளுக்கு இவனோட பேரு தெரியுது இவனோட பேரு ரேவன் டென்ஸ் ரேவோ இன்னொரு ஒரு டிவைன் வைஷனரி பொண்ணு வந்து இதோட பேரு சூராரா ஹில்ஸ்டோன் இன்னொரு ஒரு டிவைன் வைஷனரியும் காட்டுறாங்க இவனோட பேரு கெல்டோ இன்னொரு ஒரு டெரரான ஒரு டிவைன் வைஷனரியும் காட்டுறாங்க அகிட்டோ டைரான் லாஸ்டா இன்னொரு ஒரு டிவைன் வைஷனரியும் காட்டுறாங்க இவ ஒரு பொண்ணு தான் இவளோட பேரு சோபினா பிரிவியா இதுக்கப்புறம் அங்க ஒருத்த வந்தால அவனும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நாங்க எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கோம் இதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் இவனோட பேரு ஆட்டல் மேடல் சொல்ல போனா இந்த மாதிரி நாங்க எல்லாருமே உன்னோட அதிகமான லெவல்ல இருக்கும் அதுவும் இல்லாம நீ வந்து இந்த அகாடமில இருக்க கூடாது நீ வந்து எந்த போறது நல்லது இப்படி இவங்களும் பேசினிருக்க அங்க பார்த்தா ஒருத்த ஆர்டர்லாம் சொல்லுனால அவனும் அவனோட கண்ட்ரோலை இழந்துடுறான் பார்த்தா அவன் பின்னாடி நிறையவே ஆறாலாம் வர ஆரம்பிக்குது அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் வந்து இன்னோசன் ஜீரோல இருந்து வந்திருக்கேன் மேஷ் வந்து எங்களுக்கு தேவை இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போனா மேஷுக்கும் இந்த இன்னோசன் ஜீரோ இவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை பார்த்தா நம்ம மேஷ் அவங்க சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்பதான் அவனே சொல்றான் இதுக்காக நான் ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கேன் அதாவது இந்த பர்சன் மேல மேஜிக் பேராசைட்டிய நான் விட்டுருக்கேன் இதை பார்த்து அங்க இருக்க ஒரு பையனை ஓடி வந்து சொல்றான் இதை பார்த்து நாம மேஷ யோசிக்கிறான் ஆமா இவன் யாரு இப்பதான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி மேஜிக் பேராசைட் இது வந்து ஒரு பயங்கரமான கிரியேச்சர் இது வந்து என்ன பண்ணனா இது வந்து ஹியூமன் மேல ஒட்டிக்கும் அதுவும் இல்லாம ஹியூமனோட மாணவ இதை அப்சர்வ் பண்ணிதான் இது வந்து வாழுமே இதனால ஹியூமனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுவும் இல்லாம இதை யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணா அவங்களோட உடம்புல வந்து இது ஒட்டிக்கும் இதுக்கப்புறம் தான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீங்க எல்லாருமே நல்லா கேளுங்க இந்த வேர்ல்டு வந்து எங்களுக்கு சொந்தமானது இதெல்லாம் இருக்க நம்ம டிவைன் வைஷனரியும்

இப்ப பாரு உன்னோட வாய்க்குள்ள போயிச்சு ஆனா அதுக்குள்ளேயே நம்ம மேஷ் வந்து அவனோட வாய்க்குள்ள இருந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தா அதுவும் ஒரு பொம்மை ஷேப்ல இருக்கு இதை பார்த்தா அந்த பையனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் யார் யா நீ நீ வந்து வாயிலே இந்த நிலைமை ஆக்கிடா அந்த மேஜிக் பேரசைட்ட இப்படி ஒண்ணும் ஆச்சரியமா இருக்க நம்ம மேஷும் அந்த பர்சன ஒரு சைடா உட்கார வச்சுட்டு சொல்றான் இந்த மாதிரி எனிமையோட மெசேஞ்சரை நான் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வந்து இங்கில இருந்து போறேன் இப்படின்னு அவனும் கூலா போயின்னு இருக்கான் இதை பார்த்தா அந்த டிவைன் விஷ்ணரியா சொல்றான் நீ வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் இப்படி ஒன்னும் போயின்னு இருக்க அங்க பார்த்தா அங்க ஒரு பர்சன இன்னும் வந்து அவன் வந்து முன்னாடி வந்து நின்று சொல்றான் நீ வந்து இப்படி எல்லாம் போக நீ வந்து இப்படி பண்ணா நான் வந்து உன்னை விட்டுருவேனா என்ன நான் வந்து விட மாட்டேன் கேச வந்து நாங்க முடிச்ச ஆகணும் அதனால எங்க வா உன்னை வந்து நாங்க கொல்லணும் இதை கேட்ட நம்ம மேஷ அவங்க சிம்பிளா சொல்றான் அப்படி வர முடியலனா உடனே அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க பார்த்தா அவனும் மண்ணா மாற ஆரம்பிக்கிறான் அவனும் மண்ணா மாறின அத்த செகண்டு நம்ம மேஷுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான் இதை பார்த்தா நம்ம மேஷுக்கு அங்க சென்ஸ் கூட அவள இந்த மாதிரி இவன் பின்னாடி தான் இருக்கானு அவனும் அங்க அட்டாக் பண்ணலான்னு வருவான் அதுக்குள்ள இவனும் அங்க தடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட ஒப்பீனியனை நீ சொல்லிட்ட

சைட்லேயே ஒரு ரெண்டு அனிமே வரும் இது ரெண்டுமே கோயிங் அனிமே தான் அதுவும் நம்ம வேற லெவல் அனிமே அப்படி நீங்க பாக்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்க இந்த வீடியோ எதிர்ப்பு முச்சனால நானும் இந்த வீடியோவை வை இங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த பி சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் விவசாய